Hi friends, this is Santhiya Healthy Cooking Channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது திங்கட்கிழமை காலையில நான் வந்து எப்பவும் போல எந்திரச்சி எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து வச்ச சட்னி வந்து கொஞ்சம் அதிகமாவே ஃபிரிட்ஜ்ல இருந்தது. அதை எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மாவு இருக்குது. தோசை ஊத்திடலாம் அப்படினுட்டு எடுத்துட்டு வந்தாச்சே. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு டைம் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். ஃபிரிட்ஜ்ல இருந்தது அப்படியே கொஞ்சம் திக்கா இருக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் நம்ம வந்து mix பண்ணி விட்டுட்டோம் அப்படினா அது கூலிங் வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கும். நம்ம எல்லா வேலைகளும் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசில தோசை ஊத்த சரியா இருக்கும். நேத்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து வரையில, அதனால அவங்களுக்கு எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து தான் செய்வேன். அது சட்னி எல்லாம் கொஞ்சம் மிச்சம் ஆயிடு. அதனால அந்த சட்னி வந்து அப்படியே எடுத்து ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டேன். நம்ம வந்து தேவையில்லாம வந்து வேஸ்ட்ல போடுறதுக்கு அது நல்லா இருக்கு கெட்டு போகல அப்படினு தெரிஞ்சா நம்ம வந்து அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எப்பவுமே வந்து சாப்பாடு ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். நிறைய வீடியோல சொல்லிருக்கேன். அதையும் ஒரு பக்கத்துல எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு வரும்போதே மணி வந்து ஒரு 7:30 ஆயிட்டே. ஏன்னா காலையிலே வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்து நானும் மகளும் சேர்ந்து தண்ணி எடுத்தோம். அதுக்கு அப்புறம் தான் கிச்சனுக்கு வந்தது. சரி, ஒரு 8:30 தான் ஸ்கூலுக்கு போவா, ஒரு 8:30 கூட நம்ம எல்லா வேலையும் முடிச்சிரலாம் அப்படினுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் வச்சோம் அப்படினா ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கற மாதிரி தோணுச்சு. அதனால குக்கர்ல சாப்பாடு வச்சிரலாம் அப்படினுட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த குக்கர்ல வைக்கிற சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிக்காது. ஏதோ ஒரு வலி இல்லாம ஒரு அவசரத்துக்கு வைப்பாலே அந்த மாதிரி தான் நான் வச்சிடுவேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் அதிகமாவே அரிசி போட்டுட்டேன். இந்த மாவு இருக்குதுலயே மாவு இருக்க ஞாபகம் இல்லாம நான் வந்து சரி கொஞ்சம் சாப்பாடு அதிகமா வச்சிடலாம் அப்படினு எப்பவும் போலவே வச்சிட்டேன். ஆனா இது வந்து கொஞ்சம் மிச்சம் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சாம்பார் வச்சிடலாம் அப்படினிட்டு எல்லா காய்கறிகளும் இருந்து அதை எடுத்துட்டு வந்துட்டேன். எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல புதுசா காய்கறிகள் வாங்கி வைக்கும்போது பழைய காய்கறிகள் அப்படியே இருந்துட்டு இருக்கும். நம்ம அப்பப்போ அந்த இருக்கிற பொருட்கள் எல்லாமே எடுத்து ஒரு டைம் பார்த்துட்டோம் அப்படினா பழசா இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு 10 போல அவரக்காய், ஒரு கேரட், தக்காளி, அது இல்லாம நம்ம நார்மலா போடுவோம் இல்லையா சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த மாதிரி பருப்பு எல்லாமே போட்டு குக்கர்ல ஒண்ணா வச்சிட போறேன். சாம்பார் வந்து சீக்கிரமா ரெடி ஆயிடும். இப்போ சாதம் வந்து வெந்துட்டு இத ஒரு பக்கம் இறக்கி வெச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா பால் வந்து காய்க்கணும். பையன் முந்தியே காபி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா நான் அந்த குக்கர் ரெண்டு பக்கமும் அடுப்புல வேலை இருந்ததுனால குக்கரை இறக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். இந்த கத்திரி பாத்தீங்கன்னா ஒழுங்கா வெட்டவே இல்ல. நேத்தே என் மகா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. டெய்லருக்கு பால் கவர் வெட்ட தெரியல அப்படின்ட்டு, அதனால சீக்கிரமா அந்த கத்திரியை மாத்தணும். என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கா, இல்லை நான் கிச்சனுக்கு வரும்போதெல்லாம் அதை பார்த்து பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு பீட்ரூட் மட்டும் நான் எடுத்து வச்சுட போறேன். ஏன்னா காலைக்கு டிஃபன் இருக்கு இல்லையா, மதியத்துக்கு மட்டும்தான். பையன் வந்து பீட்ரூட் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டான். அந்த பீட்ரூட் வந்து ஏற்கனவே ரெண்டு எடுத்துட்டு வந்திருந்தேன், புதுசு உள்ளது. ஆனால் ஒன்று வந்து பழசா அப்படியே கவர்ல இருந்திருக்கு, இப்போ அதை வச்சிடலாம் அப்படின்ட்டு தோல்ச்சிவி. இதை வந்து துருவலில் அந்த பெரிய சைஸ் உண்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு துருவிருக்கேன். அப்போ கொஞ்சம் திக்க திக்காக இருக்கும். நம்ம அந்த பொடியை கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் சீவிட்டோம் அப்படின்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி நான் துருவி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி பொரியல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுக்கிட்டு போகிறேன். இன்றைக்கி இப்போ பால் வந்து காய்ச்சாச்சு. இந்த காப்பி வந்து கலந்துட்டு ஆளுக்கு ஒரு கப்பு காப்பி குடிச்சிடலாம். குடிச்சிட்டு அடுத்த வேலைகள் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே காஃபி அப்படிங்கிறது ஒன்று வந்து அதிகமாக இருக்காது. ரொம்ப விரும்பி கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் காஃபி போடுவேன். ஏன்னா எனக்குன்னு நான் எப்போவுமே காஃபி போட்டு குடிக்க மாட்டேன். கொஞ்சம் குடித்தா நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அதுவே அடிமை மாதிரி ஆகிரும் இல்லையா. பழகிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு அது டெய்லி வந்து இந்த பழக்கம் அப்படி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கவே மாட்டேன். ஒரு சில நாட்களில் பிள்ளைங்களுக்கு மட்டுமே போட்டு கொடுத்துட்டு நான் வந்து சும்மாவே இருந்துருவேன். இப்போ காஃபியும் வந்து போட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வாக தான் இருந்தது. சரி கொஞ்சம் காஃபி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போவும் வேலையும் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது, காஃபி குடிக்க டைம் இல்லை. சரி சூடாக இருக்குது, நான் ரொம்ப சூடெல்லாம் குடிச்சு விட மாட்டேன், ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்க டைமில் நான் வந்து ரெண்டு பல்லாரியும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கடுகு போட்டுட்டு பல்லாரி வந்து சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கருவேப்பிலை வந்து வீட்டில் இல்லை. நான் 4 நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன் பையன்கிட்ட, அம்மா வீட்டில் கருவேப்பிலை நிற்கி, தங்கச்சி வீட்டில் நிற்குது.
அண்ணன் வீட்லேயும் நிற்குது, எல்லார் வீட்லேயும் நிற்குது. எனக்கு வீட்டில் இடம் இல்லாததுனால கருவேப்பிலை வந்து இல்லை, யார் வீட்லேயே போய் ஒடிச்சிட்டு தான் வரணும். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பையனுக்கு டைம் இல்லை, நானும் வந்து நான் போனேன்னா எடுப்பேன், நான் ரொம்ப போக மாட்டேன். அதனால் சொல்லி சொல்லி பார்த்துட்ருக்க முடியலை, என்றைக்கு வாங்கிட்டு வரானோ இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. என் அம்மாட்ட தான் சொல்லணும், அம்மா தான் முடித்து கொண்டுட்டு வருவாங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயத்தை ரெண்டு கலர் கலர், நான் இப்போ ரொம்ப வதக்கணும்னு அவசரம் இல்லை. இந்த பீட்ரூட் வந்து சீவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு இதை வந்து நான் இன்றைக்கி தண்ணி தெளித்து தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் துவரம் டைப்பில் வைக்கலாம் அப்படின்னுட்டு கொஞ்சம் ஐடியா பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி துவரம்னா எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முறை இருந்தாலும் இருக்கலாம், இருந்தாலும் நான் வந்து என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ரெண்டு கை அளவுக்கு நல்லா தண்ணி தெளித்து இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம், ஏன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தாலும் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். அதனால் இதில் மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை உப்புன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நான் உப்பு வந்து லைட்டாக சேர்த்துட்டு தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து வேக வைக்கும்போது இந்த பீட்ரூட் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக இப்போ வந்து இந்த பக்கத்தில் சாம்பாரும் ரெடி ஆகிட்டு, இந்த காஃபி வந்து குடிக்கவே முடியல பாருங்கள், அப்பப்போ ரெண்டு ரெண்டு வாய் எடுத்து குடிச்சிட்டு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இதனால் கூட காலையிலே வந்து காஃபி எல்லாமே குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஒரு காஃபி குடித்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா லேடிஸ் எல்லாருமே ஆசைப்படுறது இந்த ஒரு விஷயந்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவசர அவசரமாக கிச்சன்லேயே வேலைகளை பார்த்துட்டு இந்த காஃபி குடிச்சிட்டு இருந்தோன்னா அது நமக்கு வந்து ஒரு திருப்தியே இருக்காது. அதனாலே நிறைய நாள் நான் வந்து இந்த காஃபி குடிக்கிறதே விட்டுருவேன். உங்களுக்கு எந்த மாதிரி தோணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம லேடிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு காலையிலே பரபரப்பாக வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ வந்து சட்னியும் சூடு பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து அந்த அடுப்பில் தோசை ஊற்றியாச்சு. இப்போ ரெண்டு அடுப்புலேயுமே வேலை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து இந்த பீட்ரூட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் வந்து துருவிடலாம். காஃபி குடித்ததுமே எனக்கு பயங்கரமாக விசருக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் உட்காந்து ஒரு இடத்துல கொஞ்சம் ஃபேன் காற்று கடியிலேருந்து காஃபி குடிக்க ஆசைப்படுவேன். ரொம்ப கொஞ்சம் காஃபி குடித்ததுமே சூடு மாதிரி நல்ல விசருக்கும். அதனாலே வந்து ரொம்ப வந்து விரும்ப மாட்டேங்க காலையிலே காஃபி குடிக்கிறதுக்கு. வேலை செய்யும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க டைமில். இப்போது இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு நல்லா வெந்துட்டு உப்பு சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு இன்னுமே லைட்டாக உப்பு சேர்க்கணும். இதில் வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்க்கலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் வந்து வீட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அந்த ஜீரகத்தூளும் கொஞ்சமாக சேர்த்து விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். ஆளாளாக காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் முறுக்கு கொடுத்துருந்தேன், அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொண்டு கொண்டு வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி கிச்சனில் பாத்திரம்லாம் குமிஞ்சாச்சு. இப்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்து சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கடைசியில் கொஞ்சமாக நீ கறிவேப்பிலை இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க, நான் வந்து கொஞ்சம் மல்லியில் தூவி அப்படியே இறக்கிட்டேன். இப்போது வந்து தோசை சுட்டு சட்னி இருந்தது இல்லையா மகட்டை கொண்டு கொடுத்துட்டேன் சாப்பிடு அப்படின்ட்டு அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து சாம்பாருக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா கொஞ்சமாக வத்தல் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு புளியோட சேர்த்து நல்லா கலந்து அதில் ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். கடைசியில் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துடலாம். சாம்பாரும் ரெடி ஆகியாச்சு. சாம்பார் வந்து இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், காலைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கும் சரியாக இருக்கும், நைட்டுக்கு வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து ஒரு நாளி அரிசின்னு சொல்லுவோம்லையே அந்த போட்டால் ரெண்டு மூணு நாள் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது இட்லி தோசை எல்லாம். அது வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒரு ரெண்டு நாள் வச்சதுமே ஒரே இட்லியா தோசை அந்த மாதிரி இருக்கும். அதனால மறுபடியும் ரெண்டு நாளைக்கு மாவே அரைக்காமல் விட்டுருவேன். அப்போ ஏதாவது சப்பாத்தி பண்ணலாம், இல்லைன்னா ஒரு அடை தோசை பண்ணலாம், கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறதுக்கு நமக்கும் யோசிக்க தோணும், இல்லைன்னா மாவு இருக்குது மாவு இருக்குது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம். அதனாலே நான் வந்து தொடர்ந்து மாவு அரைக்க மாட்டேன். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கா சாப்பிட்றதுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் காலையிலே வந்தாங்க, அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் தோசை எல்லாம் சுட்டு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டாங்க.
இப்போ வேலை வந்து பரபரப்பாக ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் முடிச்சிருக்கேன். டைம் வந்து பரவாயில்ல, நான் நினச்சது மாதிரி இல்லாமல் அந்த டைமுக்குள்ளேயே முடிஞ்சிட்டு நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தோன்னா கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். பரபரப்பாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துடலாம். இப்போ அந்த கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தூசி இருக்குது, கொஞ்சம் காய்கறி வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தது இருக்குது பாருங்க. இதை எல்லாமே நம்ம வந்து ஒதுக்கி அந்தந்த இடத்துல வச்சுட்டு வேஸ்ட்டெல்லாம் குப்பையில் போட்டுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பாடா அப்படின்ட்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். எனக்கு இந்த மாதிரி தான் தோணும், வேகமாக வேலையை செஞ்சுட்டு போய் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில நாட்களில் வந்து நம்ம இந்த இடத்துல உள்ள வேலைகளை போட்டுட்டு அப்படியே போய் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வைங்களா, அதுக்கப்புறமா இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நிறைய பேர் இதை கவனிச்சிருக்கீங்களா என்னென்னு தெரியல, ஆனால் நான் அதிகமான நாட்களில் கவனிச்சிருக்கேன். அதனால் எப்போவுமே வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போனாங்களா உடனே நம்ம அந்த வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி இந்த சாப்பாடை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அது இந்த சேர்ந்து வராத அளவுக்கு இந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வராமல் நல்லா உடச்சி விட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். ஆனால் என்ன தான் ஆனாலும் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோறு வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்காது, பையன் வந்து ரொம்ப குறை சொல்லுவான், இது என்ன சோறு, இது என்ன சோறு ஒட்டி ஒட்டி இருக்குது, விதை விதையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதனாலேயே வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி வைக்கிறதே இல்லை, பானையிலே வச்சு வடிக்கிறது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் கம்மியாக இருந்ததுனால தான் நான் வச்சேன். இப்போ ஸ்கூலுக்கு வந்து அவள் போயிட்டான், அம்மாவும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பையனுக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை தோசை வந்து சுட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எதிர்பார்த்தான், இன்றைக்கி வந்து சாம்பார் சட்னி பீட்ரூட் எல்லாம் இருக்குன்னு உடனே கொஞ்சம் மூடவுட் ஆகிட்டான். அதனால் அவனுக்காக ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் செஞ்சு எடுத்து கொடுத்துக்கிடலாம் அப்படின்னுட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் என்ன தான் நம்ம வச்சு கொடுக்குறத இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து அப்படியே கஷ்டப்படாமல் முகம் சுளிக்காமல் சாப்பிட்டுட்டு போனாலும் இந்த பையங்க இருக்காங்களே அவங்கள மட்டும் சமாளிக்கவே முடியாது. பார்த்திங்கன்னா நேற்று தான் சிக்கன் பிரியாணி நல்லா சிக்கன் பொரிச்சது எல்லாமே வச்சு சாப்பிட்டான். ஆனால் இன்றைக்கி காலையிலே மட்டன் குழம்பு இருக்குதா சிக்கன் குழம்பு இருக்குதா அப்போ தான் தோசைக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் இந்த மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு ஏமாற்ற வேண்டியது இருக்குது. நிறைய வீடுகளில் இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குது அப்படின்ட்டு நானும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில நாட்களில் வந்து நம்ம செய்கிறத அப்படியே சாப்பிட்டுட்டு போனாலும் நிறைய நாட்களில் வந்து கொஞ்சம் ஆண்கள் வந்து குறை சொல்லிகிட்டே சாப்பிடுவாங்க, அது எல்லார் வீட்லேயுமே நடக்கும். ஆனால் அந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் குறை சொல்லாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்காகவே பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா செய்வோம் இல்லையா, அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. நிறைய வீடுகளில் நடக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு காமெடி மாதிரி போயிட்டுருக்கும். அவ்வளோந்தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடித்தாச்சு. கடைசியில் நான் மட்டும் சாப்பிட்றதுக்கு தோசை சட்னி எல்லாமே இருக்குது, சாப்பிட்டு முடிக்க வேண்டியதுதான். அவ்வளோந்தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு மதியம் லஞ்சும் காலைக்கு டிஃபனும் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.